வணக்கம், இது உங்கள் மக்கள் மருத்துவம். பேதி வந்துருச்சு மாத்திரை போட்டோ இல்லை இயற்கையாகவே வந்து சில பேருக்கு பேதி ஆகிடும் அடிக்கடி. இது மாதிரி வந்தால் அந்த பேதி நிற்க போகுதா இல்லை நின்றுச்சா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. என்ன காரணம்னா, நிறைய பதிவுகளில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு 3 மாதத்துக்கு ஒருத்தர வயிற்றுக்கு பேதி கொடுத்து க்ளீன் பண்ணுங்கள், அவள் உடம்புல இருக்கிற அந்த லிவரு ஸ்ப்ளின் இந்த மாதிரி உறுப்புகள்லாம் நல்லா க்ளீன் ஆகும். அப்போ இந்த உறுப்பு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் உடம்பு வந்து நல்லா க்ளீன் ஆகும் இல்லையா, உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் இறங்கும். அப்போது அது மாதிரி பேதி ஆயிடுச்சு ஆனால் போய்கிட்டே இருக்குது, நானும் எவ்வளோ சாப்பிட்றேன் எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பேதி ஸ்டார்ட் ஆகிட்டாலே முதல்ல சாப்பிட்றதை நிறுத்திடணும், மயக்கம் வந்துடும் அந்த மாதிரி ஆயிரு இந்த மாதிரி ஆயிரும்னா வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகாது. சும்மா ஒரு லிட்டர் தண்ணின்னு வச்சுங்க, 1 ஸ்பூன் உப்பு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டு லைட்டாக ஈரம் சூடாக வச்சுக்கணும், அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பேதி முடியும் போது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நார்மலாக பேதி ஆகுதுன்னா டாய்லெட் போவாங்க, மோஷன் போகும், சில பேருக்கு தண்ணியாக போகும் இல்லையா. ஆனால் பேதி முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, லாஸ்ட்டாக போய் டாய்லெட்டில் உட்காரும் போது பேதி போகாது, அதாவது வந்து ஆசனம் வழியே எதுவும் போகாது, யூரின் நிறையா போகும், யூரின் ஸ்டார்ட் ஆகிடும். அதே நீங்கள் பேதி ஆகும் போது பாருங்கள், யூரின் வரவே வராது. பேதி முடிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு யூரின் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜஸ்ட் கழுத்தோட வாஷ் பண்ணி நிறுத்திக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பேதி நிற்கிறது எங்களுக்கு தெரியல அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோன்றாங்க. முதல்ல பேதி வந்தால் சாப்பிடக்கூடாது, அப்போ திரும்ப திரும்ப பேதி ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணியில் நாட்டு சக்கரை உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா பேதி இயற்கையாகவே ஸ்டாப் ஆயிரும்.